தமிழீழ விடுதலை புலிகளை நான் தொடர்ந்து ஆதரித்ததற்காகவும், இந்திய அரசு ஆயுத உதவியும் பண உதவியும் செய்ததால் உலக நாடுகளிடம் ஆயுதம் வாங்கி சிங்கள பேரினவாத ராஜபக்சே அரசு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தது என்பதை பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடம் நேரடியாக சென்று மெமரண்டமாக கொடுத்தும் கடிதங்களை 17 முறை சந்தித்திருக்கின்றேன். இந்த கடிதங்களை தொகுத்து ஐ அக்யூஸ் என்ற தலைப்பில், குற்றம் சாட்டுகின்ற தலைப்பில் அண்ணாமலை மன்றத்தில் நூல் வெளியிடப்பட்டது. அதன் என் மீது தேச துரோக குற்றச்சாட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது. ஆமாம், நான் அப்படித்தான் பேசினேன். இளைஞர்களை திரட்டிக்கொண்டு ஈழ தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டால் நாதி இல்லை என்று போய்விடாது. இங்கிருந்து ஆயுதமேந்தி போராடவும் செல்ல தயாராக இருப்பார்கள். நான் அதற்கு தலைமையேற்று செல்வேன். கண்ட்ரோல் கிடையாது கட்சியில. இங்கே மாவட்ட செயலாளருக்கு என்ன வேலை? என்ன கட்சியில் என்ன கண்ட்ரோல் இல்லை மாவட்ட செயலாளர்களுக்கு? இது ஒரு முக்கியமான நாள் என் வாழ்க்கையில். அந்த வழக்கில் நீதிமன்றம் விசாரித்தது, இப்படி பேசினீர்களா? ஆமாம், நான் பேசினேன். ஈழத்தமிழர் படுகொலைக்கு இந்திய அரசு காரணம் என்று பேசினேன். அவர்கள் நாதியற்று போக மாட்டார்கள், இங்குள்ள இளைஞர்களை திரட்டி கொண்டு போவீர்களா? ஆமாம். ஆயுதமேந்தி போராட செல்வீர்களா? ஆமாம். அந்த வழக்கில் நான் விடுதலை செய்யப்பட்டேன். அதற்கு பிறகு நடைபெற்ற ராணி சீதை மன்றத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதே புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து குற்றம் சாட்டுகிறேன் என்ற தலைப்பில் அண்ணன் பல நெடுவாரன் வெளியிட மறைந்த கவிஞர் இன்குலாப் பெற்றுக்கொண்டார். நான் முதல் தடவை பேசிய அதே விதத்தில் குற்றச்சாட்டுக்கள், பிரதம மந்திரியிடம் நேரடியாக கொடுத்த குற்றச்சாட்டுக்கள், நேரடியாக கொடுத்த கடிதங்கள், அந்த தொகுப்பு தான் ஐ அக்யூஸ் குற்றஞ்சாட்டுகிற நூல். இது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரியும். அதன் மீது என் மீது வழக்கு தொடரப்பட்டது, விசாரணை நடைபெற்றது. இப்படி பேசினீர்களா என்று கேட்டார்கள் நீதிபதி அவர்கள். ஆமாம், நான் பேசினேன். இந்திய ஒருமைப்பாடு சிதைந்து விடக்கூடாது, இந்திய இறையாண்மை சிதைந்து விடக்கூடாது, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுக்கும் ஊறு நேர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தில் பேசினேன். இந்த நிலைமை நீடித்தால் ஒருமைப்பாடு நீடிக்காது. ஆக ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவதற்கு நல்ல நோக்கத்தில் தான் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்தேன். இப்பொழுதும் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொன்னீர்களா? ஆமாம், நான் சொன்னேன். எதையும் நான் மறுக்கவில்லை. இதில் ஒன்றும் தேச துரோகம் கிடையாது. ஒரு இனம், ஈழ தமிழ் இனம் அழிக்கப்பட்டதற்கு, ஈழ தமிழினத்துக்காக போராடுகிற விடுதலை புலிகளை பற்றி பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் பேசினேன். அதற்காக 19 மாதம் சிறையில் இருந்தேன். நேற்றும் விடுதலை புலிகளை ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிக்கிறேன் என்று வேலூர் சிறையில் இருந்தவாறு உச்சநீதிமன்றத்துக்கு ரிட் மனு தாக்கல் செய்தேன். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரித்து இப்படி பேசியது குற்றமா என்று ரிட் மனு தாக்கல் செய்தேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆதரித்து பேசுவது குற்றமல்ல என்று தீர்ப்பு வழங்கினார்கள். இந்த வழக்கை எங்கள் சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் தேவதாஸ், இதுவரை 25 ஆண்டுகளாக எங்கள் கட்சியை நீதிமன்றங்களிலே வழக்குகள் தாக்குதலிலே தடுத்து பாதுகாத்து வருகிற என் ஆர்வீர் சகோதரர் இந்த வழக்கை நடத்தினார். இப்பொழுது இன்றைக்கு தீர்ப்பு நாள். நீதிபதி அவர்கள், நீங்கள் குற்றவாளி என்று நான் தீர்ப்பளிக்கிறேன், தண்டனை குறித்து எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். தண்டனையை சீக்கிரம் அறிவித்துவிட்டால் நல்லது என்று சொன்னேன். ஒரு வருடம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் என்று சொன்னார். தீர்ப்பை வாங்கி வாசித்து பார்த்தோம். வழக்கறிஞர் நன்மாறன் அவர்களும் தேவதாஸ் அவர்களும் அதில் ஒரு இடத்தில் அக்யூஸ் ஷார்ட் ஃபார் லீனியன் பனிஷ்மெண்ட் என்று நீதிபதி எழுதியிருந்தார்.
அதாவது குறைந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட நான் வைகோ கேட்டுக்கொண்டதாக எழுதியிருந்தார். என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. நான் நீதிபதியை பார்த்து கேட்டேன், நான் தண்டனையை குறைக்க சொல்லி ஒருபோதும் சொல்லவில்லை. அதிகபட்ச தண்டனை எவ்வளவு உண்டோ, ஆயுள் தண்டனை இந்த கொடுங்கள், ஏற்றுக்கொள்வேன். நான் சொல்லாத வார்த்தையை, தண்டனை குறைந்தபட்ச தண்டனை வேண்டும் என்று நான் சொல்லாத வார்த்தையை இந்த தீர்ப்பில் நீங்கள் எழுத வேண்டும் என்றால் நீதிபதியின் உள்ளத்தில் விஷம் இருக்கிறது. Unless there is poison and venom in the mind of the judge, such an atrocious sentence would not have been put in that judgment. ரெண்டு தடவை சொன்னேன், நீதிபதியின் மனதில் உள்ளத்தில் நஞ்சும் விஷமும் இல்லாவிட்டால் இந்த வார்த்தையை எழுதியிருக்க முடியாது. எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் அதிகபட்ச தண்டனை கொடுங்கள், ஆயுள் தண்டனையா, ஏற்றுக்கொள்கிறேன். தொடர்ந்து விடுதலை புலிகளை ஆதரித்து பேசிக் கொண்டுதான் இருப்பேன். இளைஞர்கள் உள்ளத்தில் இதை நான் விதைத்துக் கொண்டிருப்பதனால் எனக்கு இந்த தண்டனை என்று தீர்ப்பு எழுதியிருக்கிறார். விதைப்பேன், விதைத்துக் கொண்டே இருப்பேன், பேசுவேன். ஆயுள் தண்டனை என்றாலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு செல்வேன். நான் தந்தை பெரியாரினுடைய வழியிலே வந்தவன். 1938 இதே சென்னையில் நீதிமன்றத்தில் தந்தை பெரியாருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தண்டனை விதிப்பதற்கு முன்பு நீதிபதியை பார்த்து சொன்னார், அதிகபட்ச தண்டனை எவ்வளவு உண்டோ அதை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 3 வருடம் என்று சால்வையை தூக்கி போட்டு கொண்டு வந்தார் என்று படித்திருக்கிறேன். நான் இந்த வழியிலே வந்தவன். ஆயுள் தண்டனை என்றால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவன். 38 பெரியார் சொன்னார், இன்றைக்கு பெரியார் பேரன் வைகோ அதே கருத்தை இன்றைக்கு நீதிமன்றத்திலே நான் பதிவு செய்திருக்கிறேன். நான் செய்தது தேச துரோகம் அல்ல, இது தேச துரோகம் என்றார். இதை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை.
கேட்டா